வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சந்தோல், ஸ்வீட் சந்தோல், அந்த மரத்தை பற்றி தான் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மரமும் அதுதான். அதனோட அந்த முதிர்ந்த இலை வந்து என்ன கலரில் இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுதான் இதை வந்து வீட்டு முற்றத்தில் வைக்கலாம். ரொம்ப அழகு செடி, வீட்டு முன்புறம் வைக்கலாம். இது வந்து 3 வருஷத்தில் காய்க்கும் அப்படின்னு சொல்கிறோம்லோ, அது வந்து சரியாக தான் இருக்கும். ஏன்னா நான் பார்த்திங்களா, பூ வந்தாச்சு. இந்த பிளான்ட்டை பொறுத்தளவில் பூ வந்தாச்சு. இன்னும் 1 மாதத்தில் இது வந்து காய் போட்டிருக்கும். அந்த 3 வருஷத்துக்குள்ளே இந்த பிளான்ட் எவ்வளோ ஹைட் வந்திருக்குன்னா பாருங்கள். இந்த சென்டோல் பிளான்டானது வந்து இப்போது வந்து அது வந்து எக்ஸோட்டிக் வெரைட்டி தான். ஏன்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் நம்ம இந்தியாவில் பாப்புலர் ஆகிட்டு வர ஒரு ரேர் பிளான்ட்டு. இந்த மரத்தோட பழம் வந்து எல்லோ கலந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆப்பிள் சைஸில் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்வீட் சென்டோல். இது வந்து எல்லோ கலர், அந்த பழம் சொன்னோம்ல அந்த எல்லோ கலர் ஆரஞ்சு, எல்லோ கலந்த ஆரஞ்சில் இருக்கும். இதுதான் நம்மகிட்ட இருக்க பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டோட கண்ணுகளை பொறுத்தளவில் உங்களுக்கு தேவைன்னா எங்களை என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட்டோட கண்ணுகள் வந்து எங்கிட்ட 2 to 3 அடி ஹைட்டில் இருக்குது. தேவை உள்ளவங்க 9894256188 இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கோம். இதுதான் ஸ்வீட்ஸ் சென்டல். இன்னொன்று உண்டு, அது வந்து ரெட் கலரில் பழம் இருக்கும். அது வந்து தான் கொஞ்சம் புளிப்பு கலந்த இனிப்பில் இருக்கும். மொத்தம் இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. இந்த மரத்தை நம்ம கண்ணாட்டு வாங்கி வளர்க்கும்போது இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. சொத சொத தண்ணியெல்லாம் ஊற்றினா இது வந்து அந்த மரத்துக்கே, இந்த மரத்துக்கு அதிக அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா வேறு அழகுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் அதிகம் தண்ணி ஊற்றாதுங்க. 1 இன்ச் ட்ரையாக இருந்துன்னா அந்த டைமில் தான் நீங்கள் தண்ணி விடணும். மற்றபடி எப்போவுமே அந்த குழுகுழுன்னு தண்ணியெல்லாம் விடண்டாம். இது வந்து அதிகம் வெயில விரும்புகிற ஒரு மரக்கண்ணு. இந்த சாண்டல் பழத்தை வந்து யூஎஸில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இதை வந்து காட்டன் ஃப்ரூட் அப்படின்வாங்க. ஏன்னா இது அந்த பழத்தை நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து அந்த காட்டன் மாதிரி பஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அதனால் அதை காட்டன் ஃப்ரூட்னு தான் சொல்லுவாங்க. இந்த சண்டோல் மரத்தை பொறுத்தளவில் மெடிசினல் பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, புற்றுநோய் வராமல் தடுக்கிற வேதிப்பொருள் இந்த மரத்தோட இலை, அதனோட தண்டு, பூ, பழம் எல்லாத்துலேயுமே அதிக அளவில் இதில் நிறைஞ்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி இந்த சென்ட்ரல் மரத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இந்த மரத்தை பற்றி நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த மரக்கன்றுகள் வேணும்னா 9894256188 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். தேங்க்யூ.